யோ அல்லது மகாராஷ்டிரத்தில் படுகொலை செய்யப்பட்ட தபோல்கரோ ஏன் படுகொலை செய்யப்படுறாங்கன்னா, அவங்க ஆர்எஸ்எஸ் ஐயோ பிஜேபியோ விஸ்வந்த் பரிஷத்தை விமர்சிக்கல. மாறாக இந்து அமைப்புகளுக்கான தத்துவ கண்ணோட்டம் உள்ள இந்து சமூக அமைப்பு வேதங்களை ராமாயணத்தை கொஸ்டின் பண்றாங்க. கல்புர்கி ராமாயணத்தை தனித்தனியா பிச்சாரு. நீங்க பிஜேபி வெறும் அரசியல் கண்ணோட்டத்தில் விமர்சனம் பண்ணீங்களா, அவங்களோட பெருசா கோபப்பட மாட்டாங்க. தொலைக்காட்சி வாதங்கள்ல கூட இந்து மத பார்ப்பன எதிர்ப்பு பேசினாதான் பத்திக்கிட்டு வரும். ஒவ்வொருத்தருக்கும் விவாதங்கள் நடக்கும்போது இந்து சமூகத்தை சேர்ந்த இந்து அமைப்புகள் வந்து இஸ்லாமியர்களோ மற்றவர்களையோ முஸ்லீம் மதம் மோசமானது, முஸ்லீம்கள் மோசமானவர்கள் சொல்றாங்க. மாறாக இந்த பக்கத்தில் விவாதம் பண்றாங்க. என்ன பண்ண, பிஜேபி மோசமானதுதான் சொல்ல முடியுதே தவிர இந்து மதம் மோசமானதுன்னு சொல்லவே முடியல. அடுத்த முறை கூட மாட்டான்னு இதா இருக்குது. அப்ப இந்து கண்ணோட்டத்துக்கு எதிராக, இந்து தத்துவங்களுக்கு எதிராக கருத்து சொன்னாதான் இங்க அடிச்சு கொள்றான். அதுதான் கல்புர்கி படுகொலை செய்யப்பட்டது. ஏன் தமிழ்நாட்டில் எல்லாம் திருப்பி கொடுக்கலன்னா, இங்க ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர்கள் அல்லது வாங்குவதற்காக முயற்சி செல்கிறவர்கள், அதை கொண்டாடுகிற ஒரு இலக்கிய வட்டம் இருக்குல்ல, ஒரு சிலரை தவிர மீதி எல்லாம் எப்படிப்பட்ட இலக்கியவாதியா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கல்புர்கி மாதிரி இல்ல, கல்புர்கி படுகொலை செய்தவர்கள் மாதிரி இலக்கியவாதி அந்த ஊர்ல இருக்கிறான். இந்து கண்ணோட்டத்துடைய அவன் இந்து ராமாயணத்தை புகழ்ந்து பேசுறான், இஸ்லாமிய எதிர்ப்பை ஆர்எஸ்எஸ் காரர்களோட கடுமையா பேசுறான், பெரியாரை ஆர்எஸ்எஸ் இந்து மதங்களோட மிக கடுமையா பேசுறான், அவெல்லாம் நவீன இலக்கியவாதியா சாகித்ய அகாடமி வாங்கினவனாவும் இருக்கிறான், வாங்க போறதாவும் இருக்கிறான், அதை பத்தி விவாதத்தில் இருக்கிறான். இதுதான் அந்த குழுவில் இருக்கு. இவன் எப்படி பேசுவான்? சரி, இவர்கள் இப்படி வருவதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, அவர்கள் இலக்கிய ரீதியாவே இந்த ஐடியாலஜியில் மட்டும் இல்லாம இலக்கிய ரீதியாக யாரை முன்னோடியா எடுக்கிறாங்க அல்லது அரசியல் ரீதியாக யாரை எடுக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இலக்கியம் அரசியலும் ரெண்டுத்துக்கும் சேர்த்த ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார். 1907 தமிழ்நாட்டில் முதல் முறையாக பசுவதையை கண்டித்து பசுமாட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தமிழில் முதல் முறையாக எழுதிய எழுத்தாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சுப்பிரமணிய பாரதியார். அவர் தான் எழுதுறார் 1907. எப்படி இந்தியாவுக்கு ஆப்கான் அமீர் வரான், ஆப்கான்ல இருந்து ஒரு மன்னர் வர்றார், பாரதியார் எழுதுறாரு. ஆப்கான் மன்னர் அமீர் இங்க வராரு. ஆப்கான் மன்னர் அமீர் இங்க வரும்போது அவர் ஒரு உத்தரவு, பக்ரீத் விழாவுக்கு இங்க இருக்கிற இஸ்லாமியர் கூப்பிடுறாங்க வெள்ளக்காரங்க காலத்துல. அப்போ அமீர் சொன்னதாக இவர் சொல்றார் பாரதியார். என்ன சொல்றாருன்னா, அமீர் எவ்வளவு ஒரு சிறந்த மன்னன், அவன் என்ன பக்ரீத் விழாவுக்கு நீங்க கூப்பிடுறதா இருந்தா இந்தியாவுக்கு நான் வரேன், ஆனா இந்தியாவில் இந்துக்கள் புனிதமாக கருதுகிற மாட்டிறைச்சியை நீங்கள் விருந்தில் பலி விருந்தில் கொடுக்க கூடாது, மாட்டிறைச்சியை தவிர்த்து விட்டு விருந்து கொடுத்தா நான் வரேன்னு சொல்லு அமீர் சொல்லியிருக்கிறான். அவனை பார்த்தாவது இங்க இருக்கிற முஸ்லீம்களுக்கு புத்தி வரணும்னு முதல் முறையாக தமிழ் எழுத்தினர் பாரதியார். பாரதியார் நீ குருவா கொண்டீங்க, அப்படிதான் பாரதியாரையும் பெரியாரையும் ஏத்துக்கிட்டு வருங்க, இந்த ஐடியாலஜி கொஞ்சம் வெளியே இருப்பாங்க. பாரதியார் பெரியார் புறந்தள்ளிட்டு இருக்கிறவங்க பூரா கல்புர்கி கொலை பண்ண மாதிரியே இருக்கான், பேனா பேனா மாதிரி இல்ல, அவங்க கத்தி மாதிரி இருக்கு. அப்ப இந்த ஐடியாலஜியோட தான் இருக்கிறாங்க. இந்த மத, அதாவது சாப்பாட்டுல சோத்துல மதத்தை பிசைஞ்சு சாப்பிடுறது இந்தியாவும் அரபு நாடுகளும் தான். எதை நீங்க அறிவியல் ரீதியா சொன்னீங்கன்னா, அவங்க அறிவியலே ஆன்மீக ரீதியா பாக்குற சமூகம், ஆன்மீகத்தை அப்படி வச்சு பார்ப்பாங்க. எதுவா இருந்தாலும் நீங்க ஏதாவது பாத்தீங்கன்னா, மாமிச உணவு வரும், உணவு என்பதுங்க சுவை தாங்க, சுவை சக்தி எனர்ஜி இதுக்காக தான் சாப்பிடுறான். உலகம் முழுக்க மஞ்சூரியனும் வெள்ளக்காரனும் அப்படிதான் சாப்பிடுறான். அவன் தான் உலகத்தின் பல புது 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 அறிவியல் பொருட்களை கண்டுபிடிச்சு நாட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இந்த ரெண்டு நாட்டுல இருக்கிறவன உணவுல வந்து மதத்தை பிசைஞ்சு சாப்பிடுறான், அதையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டே கூகுள்ல சொல்றான், இதெல்லாம் எங்க மதத்தில் அப்பே சொல்லிட்டாங்க, இதெல்லாம் எங்க மதத்தில் அப்பே சொல்லிட்டாங்கன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா, இது எதுவுமே கண்டுபிடிக்க ஆன்மீகத்தோட இதுவரை கண்டுபிடிக்கல. ஆன்மீகத்தில் மதத்திலிருந்து வெளியே போன வெள்ளக்காரன் தான் பொருள்கள் கண்டுபிடிச்சிருக்கிறான், அதை வச்சுக்கிட்டு தான் வண்டி ஓட்டுறானுங்க. நாங்க வேதத்தில் ஏரோப்ளான் ஓட்டணும். அப்போ உணவில் கூட தேவை வசதி எது சக்தி அதுதான் சாப்பிடணும், அப்படி வந்திருக்குது. பன்றிறைச்சி சொல்றாங்கல்ல, பன்றிறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு யார் சொல்லியிருக்கிறா? பன்றிறைச்சி இஸ்லாமியர்கள் தான் தடை செய்யப்பட்டிருக்கு. பன்றிறைச்சி சாப்பிடுற அடுத்த மதக்காரன போய் தடை பண்ணல இஸ்லாமியர்களே. இங்க இந்திய மண்ணில் சுல்தான் ஆட்சிகள் இருந்தது, கில்ஜி ஆட்சி வந்தது, அதுக்கப்புறம் லோடி ஆட்சிகள் வந்தது, அதுக்கப்புறம் முகலாய ஆட்சி வந்தது. இவ்வளவு முகலாய மன்னர்கள் இஸ்லாமிய ஆட்சிகள் இருந்த போது கூட இந்த மண்ணில் பன்றி இறைச்சி அவர்கள் தடை செய்யவே இல்லை. அவங்க மதத்துக்கு சொன்னா, நீ என்ன சொல்ற, ஓ மதத்துல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லு, இந்துக்கள் மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அதை பேசி தீர்த்துக்கலாம். நாங்க மாட்டுக்கறி சாப்பிடறத விடுறோமா, நீ சாப்பிட ஆரம்பிக்கிறியான்னு. அடுத்த மதக்காரன் என்ன சாப்பிட வேண்டும் சொல்வதைத்தான் பாசிசம் சொல்றான். இஸ்லாமியர்கள் சொல்லல, சொன்னா நாங்க எதிர்ப்போம். எப்ப சொல்லி வரலாற்றுல எப்பவுமே அவங்க மதத்துக்கு சொல்றாங்க. அது எப்படி இது எப்படி ஒன்றா இருக்க முடியும்? நீ மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறத நாங்க வேணான்னு சொன்னோமா? என்னைக்கு நாங்க சொன்னமா சொல்லு, மாட்டு மூத்திரத்தை குடிப்பது தடை செய்கிறோம் அப்படின்னு சொன்னா நீ எவ்வளவு கோபப்படுவ? மாட்டு மூத்திரத்தை குடிப்பது உனது சுதந்திரம் என்றால் மாட்டுக்கறி சாப்பிடுவது எனது சுதந்திரம்.